இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதி நான் சொன்னதை போன்று உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். எல்லோருக்குமே அழகாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி நாங்கள் நிறமானவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இல்லையா? சாதாரணமாக எங்களையே சார்ந்தவர்கள் எங்களோடு இருப்பவர்களை தாண்டி இந்த ஹாலிவுட் பாலிவுட் இந்த நடிகர்கள் நடிகைகளையெல்லாம் பார்த்து நாங்கள் ஆசைப்படுவது அதிகம் இல்லையா? அவர்களுடைய நிறத்தை பார்த்து அதையும் தாண்டி அதிகமாக நாங்கள் பேசிக்கொள்வோம். இந்த நடிகையை பொறுத்தவரையில் நிறம் குறைவாகத்தானே இருந்தார், திடீரென்று இப்படியாக இவ்வளவு தூரம் வெள்ளையாக மாறிவிட்டார். இப்படியான பல கேள்விகள் எங்களுக்கு எழுவது. நடிகர்கள் மாத்திரமில்லை, எங்களோடு இருப்பவர்கள் கூட சடதியாக வெள்ளையாக மாறிவிடுகிறார்கள். எவ்வாறு இவர்களால் முடிகிறது என்கிற கேள்வி உங்களுக்கு மாத்திரமில்லை, எனக்கும் கூட இருக்கிறது. இவை சம்பந்தமாக பல்வேறு சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கு விசேட வைத்திய நிபுணர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்க காத்திருக்கின்றோம். விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜீத் அவர்கள் இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஒரு தலைப்பு சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கிறோம். இந்த வைட்னிங் இல்லையா, இந்த வெள்ளை என்பது நீங்கள் நான் மாத்திரமில்லை, பலரும் அதற்கு அடிமையானவர்களாகத்தான் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். சாதாரணமாக வெள்ளை கருப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, க்ளோயிங் ஸ்கின் தான் அழகென்று பலர் சொன்னாலும் கூட இல்லை, சற்று வெள்ளையாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் தான் அதிகம். நீங்கள் குறிப்பிடுங்கள் டாக்டர், உண்மையிலேயே எங்களுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேத்ரா டிவி நேயர்கள் சகலருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இந்த வருடத்தில் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இது அமைகிறது. ஆகவே உங்களுக்கும் ஒரு குதூகலம் தர வேணும் என்ற விருப்பத்தில் எல்லோரும் கேட்கும் எங்களது கிளினிக்கு வந்து அநேகமானவர்கள் ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு வரும் ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த வெள்ளையாதல் என்ற ஒரு பிரச்சனை. இந்த வெள்ளையாதல் என்றால் என்ன, இது எவ்வாறு செய்யலாம், இது சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க உள்ளேன் என்று இதை கவனமாக பாருங்கள். இதை பார்க்க முடியாமல் போனால் இது யூடியூப் மூலம் இது ஒளிபரப்பப்படும். ஆகவே உங்கள் நண்பர்கள் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் அறிந்து இந்த முக்கியமான டாப்பிக்கில் இருந்து நிறைய விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் வெள்ளையாதல் என்பதற்கு நான் சில இந்த விஷயங்களை முதலில் எத்தி வைத்துவிட்டு பின்னர் இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த வெள்ளையாதல் என்பது இரண்டு வகைகளாக நாங்கள் செய்கிறோம். ஒன்று பெர்மனண்ட்டாக வெள்ளையாதல், அடுத்தது டெம்பரரியாக வெள்ளையாதல். இப்போ இதுக்கு முதல் பேசினார்கள் உங்களிடம், இந்த நடிகைகள் நடிகர்கள் மிகவும் வெள்ளையாக இருக்கிறார்கள், அவர்கள் கருப்பு நிறமுடையார்கள். மற்ற சிலர் திடீரென வெள்ளையாகிறார்கள். நாங்கள் வருடக்கணக்காக கிரீம் வகைகள் வெள்ளையாக்குவது என்று 5 வருடம் 10 வருடம் பாவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவையும் காணலை, அதை விட கூடிதான் போகுது கருப்பு, எந்த மாற்றமும் இல்லை அப்படி என்று வந்து எங்களோட பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. டாக்டர், அதிகமாக இந்த விளம்பரங்களை பார்த்து ஏமாறுவது தான் மிச்சம். மிச்சம் என்னென்ன நிறைய விளம்பரங்கள் இதுகள் சம்பந்தமாக நிறைய பேர் இருக்குது, பாவம் எங்களுக்கு. ஆனால் இதில் சொல்கிறதுக்கு முதல் நான் ஒன்று சொல்கிறேன், அப்படி என்ன கிட்டடியில் ஒரு ஆள் வந்து நேற்று பேசிக்கொண்டிருந்தார், கொஞ்சம் பேர் வருவாங்க, சில சொன்னார் திடீரென்னு பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி உண்டு, அவரோட உடம்பு முழுக்க வெள்ளையாயிட்டு அப்படி என்று நான் சிரித்துட்டு சொன்னேன், ஒரு க்ரீம் ஒன்று பாவிக்கிறேன், அந்த க்ரீம் எனக்கு எழுதி தரணும் என்று. நான் எழுதி தரேன்னு ப்ராப்ளம், ஆனால் அதில் பை சைட் எஃபெக்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு எழுதி தரணும் என்னென்னு கேட்டார். உங்களுக்கு தெரியுமா இதில் வரக்கூடியது கேன்சர் என்னென்னு சொன்னால், சில ப்ரொடக்ட்டுகள் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, அதில் மேக்குரியன் சாமான் கலந்துருக்கு. மேக்குரியன்னா நீங்கள் கேள்விப்பட்டில் இரசம் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த மேக்குரி கலக்கப்பட்ட பொருட்களை போட்ட உடனே அந்த தோலை டேமேஜ் பண்ணும். அந்த தோல் டேமேஜ் ஆகிறதால அதில் அந்த கருப்பு நிறத்தை உருவாக்கக்கூடிய கலங்கள் அழியும் சில காலத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மருந்து அப்படியே வந்து இந்த மேக்குரியன்றது அப்படியே பிளட்டுக்கு ஊடாக போய் கிட்னி ரெண்டையும் அவுட் ஆகிடும், உங்களோட லிவருக்கு பிரச்சனையை தரும், பிறகு கடைசியாக சிலருக்கு கேன்சர் கூட வரும். ஆனால் இன்னும் ஒன்று இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் உண்டு, இதை நிறைய பூசிக்கொண்டு நிறைய லேடிஸ் வருவாங்க. ஒரு பக்கத்தில் நல்ல வெள்ளையாக இருக்குண்டு, இதில் 4 தரம் ஒரு நாளைக்கு பூசிட்டு முகமெல்லாம் அப்படியே கருப்பு, இந்த கறி நிறத்துக்கு வந்த ஆக்கள் இருக்காங்க. அது வந்து அதாலேயும் டேமேஜ் ஆக, சிலர்கிட்ட கேட்டு பாருங்கள், நல்ல இதான ஆக்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கோ, தனியாக முகத்தில் பெரிய கறியாகி அது வந்து செய்கிறதுக்கு என்னென்னு எல்லோரும் துரத்தி விடுவாங்க. கடைசியாக எங்களுக்கு கிளினிக்களுக்கு, எங்களை காஸ்மோட்டாலஜி கிளினிக் எங்களுக்கு வந்து பிறகு நாங்கள் எத்தனையோ பீலிங் செய்து எப்படியோ நாங்கள் ஒரு மைக்ரோ சர்ஜிக்கல் முறையில் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அகற்றி விட்டுருக்கோம். அப்படி சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும், ஆப்ரேஷன்ஸ் இதுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் எங்களுக்கு. ரைட், இப்போ நீங்கள் வந்து உங்களோட டெம்பரரி, நான் ரெண்டு விஷயத்தை சொன்னேன், இது டெம்பரரி அண்ட் பெர்மனண்ட் உண்டு.
இயற்கையாகவே எல்லாருக்கும் வந்து நீங்கள் பிறந்த உடனே உங்களோட அம்மாக்கள் சொல்லுவாங்க, இவன் பிறந்த உடனே இவ்வளோ அழகாக இருந்தான், இவ்வளோ வெள்ளையாக இருந்த பையன் இது, இங்கே பாரு எப்படி கருத்திருக்கான் இவன் பற்றது. நீங்களும் வந்து காலையில் குளிக்கிறதுக்கு போகிற நேரமோ அல்லது நீங்கள் ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு உங்களோட பாடியை பார்த்து உங்களை தலை எழுக்கிற நேரமோ நீங்கள் பார்த்தா உள்ளுறுப்புகள் வந்து நல்ல வெள்ளையாகவும் வெளியில் இருக்கிறவங்க முகம் வந்து கொஞ்சம் கடும் டாக்காகவும் இருக்கும். மற்றது சிலருக்கு இதில் நான் ஒன்று கிட்டடியில் சொல்கிறேன், என் ட்ரீட்மெண்ட் ஒன்றுக்கு வந்த ஒரு பேஷண்ட் உண்டு, அவர் ஒரு 45 வயதுடைய ஒரு ஆண், அவரும் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. வந்து அந்த ஒய்ஃபு கண்டு தான் வந்து வந்தோடனே இவருக்கு ஒரு திடீரென்னு உஷார் ஒன்று வந்து அவர் சொன்னார், சார் எனக்கு இந்த இதுகளில் இவ்வளோதெல்லாம் கருப்பாக இருக்குது, இதில் எல்லாம் இருக்குது, இதில் என்ன செய்யலாமல் அப்படின்னு. நான் என்ன சிரிச்சுட்டு சரி உங்களுக்கு ஒரு இது ஒன்று செய்வோம் வேண்டு, நான் ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்னேன் உங்களுக்கு முகம் வந்து நான் செக் பண்ணி அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தோடனே அந்த ஸ்கின்ல வந்து நிறைய சன் பேர்ன் இருக்குது அவங்களுக்கு, அவருக்கு மற்றது அவருக்கு நிறைய இந்த சன் பேர்ன் வந்து பிளாக் ஆகிட்டு கணக்கு இடங்கள் பேச்சஸ் மாதிரி. அவர் ஃபேரான ஆள் வந்து நல்ல பிறகு நான் வந்து அவரை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு நான் ஜாயின் பண்ணி அவரை சொன்னேன் இப்படி செய்துட்டு வாங்கன்ட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவர் வெளியில் வந்தார். அவர் பார்க்கும்போது நேரத்தோடு அந்த முகம் வறண்டு பார்க்குறதுக்கு ஒரு அசிங்கம், ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் இல்லை. எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு வெளியில் வேறு அவர் ஒய்ஃப் சொன்னால் இனி வேறோட எங்களுக்கு கடும் பயம் பண்ணார், ஏன்னா உள்ளாக்கள் எல்லாம் வேறு தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆள் மிச்சம் அழகாக இருக்கார், இப்போ கலர்லாம் நல்லா குறைஞ்சி மேடக்கு அந்த அது அதில் அந்த க்ளோ ஒன்று இருக்குது ஸ்கின்னில், அதே நாங்கள் அது செய்யக்குள்ள அது அப்படி அந்த அவங்களுக்கு வேறு. இது இங்கே மட்டுமல்ல உலகம் முழுக்க நான் கிட்டே சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள் பார்த்தேன், அபுதாபி துபாய் அதில் உள்ள பெரிய இந்த காஸ்மெட்டாலஜி பியூட்டி ஸ்கின் கிளினிக்ஸில் வந்து அவங்க போட்டிருக்காங்க டாக்டர்ஸ் வந்து கன்சல்டன்ஸ். அது என்ன சொன்னால் பெர்மனன்ட் ஸ்கின் வைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அண்டு சில நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதை எது அவங்க செய்கிறாங்களோ அதை சேம் திங் நாங்கள் செய்கிறோம் அட்வான்ஸ் இங்கே ஸ்ரீலங்கா. டாக்டர், உண்மையிலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வைட்னிங்ன்றது நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம் இல்லையா, அதுலேயும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மெர்க்குரி கலந்த க்ரீம் வகைகள் ஸ்பெஷலாக வந்து ஓரிரு நாட்கள்லேயே திடீரென்று எங்களை வெள்ளையாக மாற்றக்கூடிய அந்த ப்ளீச்சிங் அதிகமாக செய்ய சேர்க்கப்பட்ட க்ரீம் வகைகளை நாங்கள் பாவிக்கிறோம் இல்லையா, அப்படி பாவிக்கிறோம்ல நாங்கள் இலகுவாக இனம் கண்டுவிடலாம், முகம் மாத்திரம் வெள்ளையாக இருக்கும், கைகள் எல்லாமே கருப்பாக இருக்கும். இதை தாண்டி பெர்மனண்டாக நிரந்தரமாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் எங்களுடைய நிறத்தை நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் என்ன விடயத்தை செய்வோம்? இது நல்ல குவஷன்ஸ். எனக்கும் இதில் அனுபவம் இருக்குது, அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆக்கள் அதுகளை நான் ஒர்க் பண்ணினேன். நான் புனே இந்த அதாவது இன்டர்நேஷனல் ஈஸ்தட்டிக் மெடிக்கல் சென்டர்ஸ் அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணி அந்த ட்ரைனிங் அங்கே நான் எடுத்துக்கொண்டேன். மற்றது அங்கே நாங்கள் செய்கிற முக்கியம் அந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற எப்படின்னு சொன்னால் குல்டா தயான் ஒன்று ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அது எங்கள்கிட்ட உடம்புலேயே உற்பத்தி செய்யப்படுற ஒரு ப்ரோட்டீன் தான் அது வந்து அது பொலிபெப்டைட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், ப்ரோட்டீனில் உள்ள ஒரு வகை. அதை நாங்கள் உண்மையாக நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவேல் சில வகையான கிட்னி பேஷண்ட்ஸ்களுக்கு நாங்கள் அதை கிட்னி இந்த குல்டாத்தையான இதுகளில் இந்த ப்ரோட்டீன்ஸை உண்டாக்க மாட்டான்ட்டு நாங்கள் சேலைனோட சேர்த்து கொடுக்கோம். மற்றது கிட்னி ஆக்கள் லிவர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்கிறேன், கொஞ்சம் அந்த உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஆக்களுக்கு கொடுக்குற ஒரு மருந்து, ஒரு உணவு வகை, ஒரு சப்ஸ்டிடியூட் தான் இது, மருந்து அண்டுன்னு சொல்லலாம் ப்ளஸ் இது ஒரு உணவு வகை ப்ரோட்டீன் ஒரு திங், அதை வந்து பொலிபெப்டைட்னு சொல்லுவோம். ஆகவே இது ஒரு நஞ்சு பொருளோ இதோ அல்ல, அது வெரி குட், இது எங்களோட உடம்பாலும் உண்டாக்குறது, ரைட், தட் இஸ் ஒன் திங். இதைத்தான் எப்படின்னு சொன்னால் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 100% இதுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது, அந்த இந்த குளுட்டாத்தையான் கிடைக்குது. இதில் ஒரு சைட் எஃபெக்டை கண்டுபிடிச்சாங்க இந்த மருந்துகள் கொடுத்துட்டு இருக்க போல், இந்த கொடுக்கப்படுற ஆக்களுக்கு எங்களோட உடம்பில் வந்து தோலில் வந்து நாங்கள் கருப்போ வெள்ளையோ அதை தீர்மானிக்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற மெலனின்ன்ற பொருள் உண்டு, அதை உண்டாக்குறது மெலனோசைட்ஸ்ன்ட்டு இருக்கு. அந்த மெலனோசைட் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரெண்டு இருக்குது, ரெட் மெலனின் பிளாக் மெலனின்னு இருக்குது. இது என்ன செய்ய வேண்டாம், அந்த பிளாக் மெலனினை குறைச்சி ரெட்டை கூட்டி விடுற தன்மை உண்டு இந்த ப்ரோட்டீனுக்கு இருக்குது குல்டா தயானுக்கு. அப்போ வேறு வருத்தமும் இல்லைவங்களுக்கு, ஆனால் கொடுக்குறதுல பாதிப்பு இல்லை, ஒரிஜினலாக என்ன இதை கொடுக்கணும். ஆனால் மார்க்கெட்டில் இருக்கு குல்டா தயான் ஒன்று சொல்லி போட்டு அவனால் உள்ள சாமான்லாம் சேர்த்து அந்த இதில் வருது, அதுகளை பாவிச்சு அதில் வெரி எக்ஸ் வெரி சீப்பை
ஆனால் வெரி டேஞ்சரஸ் அது. அதைத்தான் இப்போ வந்து தடை செஞ்சிருக்கு, குட்டாத்தையானுக்குரிய அதெல்லாம் எடுக்கப்பட அப்படின்ட்டு. அதை நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் மூலம் நாங்கள் கொடுப்போம். இன்ஜெக்ஷன்ஸ்லேயும் அதில் முக்கியமாக இப்போ கவனிக்கணும், சும்மா ஊசிப்படுத்த குத்திட்டு போகிறது இல்லை. அது வந்து சேலன் இப்போ இல்லாமல் பிளட் வெசல்ஸுக்குள்ளேயே கொடுக்குற அது சில சேலன் உடோடாக சேர்த்து இப்படி கொடுத்த உடனே அது பாடி முழுதுக்கும் போய் சேரும். இல்லாட்டி என்ன நடக்க வேண்டாம், சரியான முறையில் அதை கொடுக்காட்டி இவடுத்த வெள்ளை கொஞ்சம் இவடுத்த கொஞ்சம் வெள்ளை அந்த கபரை பிடிச்ச ஆக்கள் இருப்பாங்களே இந்த விட்டு லைகோ ஆக்கள் வரத்தக்காரன் மாதிரி இவடுத்த வெள்ளை மூஞ்சல் படுத்த எப்படி இருக்கும் இருந்ததும் இருந்ததையும் குழப்பிட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இது எடுக்கிறாங்க. அதில் என்னங்க அதில் எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நடிகை உண்டு இருக்குது, அவர் ஃபிலிம் ரோல் உண்டு, அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு ஆக்கள் அங்கே அதானே அங்கே நடக்கிற. இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு திடீர்னு அவங்களுக்கு இப்போ ஒரு 3 மந்த்துக்கு அல்லது 5 மந்த்துக்கு அவங்களோட படம் எடுக்க போகிறாங்க. அதில் ஒரு ஃபாரின் லேடி மாதிரி நடிக்கணும், அவள் ஃபுல் கலர் இந்த ஹேருக்கெல்லாம் வைட் ஆக்கிட்டேன் பட் அது அவட பாடி ஃபுல்லாக வைட் ஆகணும்னா நாங்கள் குளுட்டத்தைன் இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டுக்கு ஒரு டோஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவட பாடியை செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு ஃபுல்லாக பார்த்து எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கிட்ட கையை வைக்கணும். டிஎஸ்ஹெச் எப்படி இருக்குது, பிளட் எப்படி இருக்குது, இவக்கும் ஷூட்டபிளான் அதில் 600 மில்லிகிராமா இல்லாட்டி டபுள் டோஸா எப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டுக்கு போட்டால் ஒரு கலர் சேஞ்ச் வரும். அப்போ ஒரு கிழமைக்கு நாங்கள் 2 டோஸுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். 2 டேஸுக்கு கொடுக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கலாக கலர் ஏறி 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 இப்போ குறைஞ்சி கொண்டே வரும். 2 டேஸில் வந்து இது கிடைக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் டக்குன்னு கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் கலர் வேணும்னு, அது இன்னும் கொஞ்சம் வைட் ஆகணும்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 டோஸஸ் நாங்கள் கொடுத்து கொண்டு வருவோம். அது சாதாரணமாக கொடுத்தா அவங்களுக்கு ஓகே இந்த கலர் சரி இதுதான் எனக்கு என் ஃபிலிமுக்கு தேவைன்னு நான் டைரக்டாக காய்ச்சேன் மேக்கப் மட்டும் காய்ச்சேன் ஐம் ஆல் ரைட் என்ன அதோட நாங்கள் நிற்பாண்டு சில நேரத்தில் அது 6. ஆனால் ஒரு டோஸ் வில் காஸ்ட் முந்தின இதன் படி இப்போ இருக்கிற டொலமாக்கட்டது எல்லாம் சேர்த்த கூட இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சும்மா குறைஞ்சது இல்லை, ஒரு டோஸ் சிம்பிள் டோஸ்ன்னு எடுக்கிறதே ஒரு 35,000-40,000 ரூபாய்க்கு மேலே இந்த இலங்கை இல்லைங்கிற காசு 40-50 கிட்ட வரும் ஒரு சிங்கிள் டோஸ் வரும். இது ஒரு 6 மந்த்துக்கு தான் இந்த பாடியில் இருக்கும், பிறகு அதோட அது முடிஞ்சிடும், அது எங்கள் பாடியிலேருந்து போயிடும். அப்போ நான் தொடர்ந்து வெள்ளையாத்தானிக்கணும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், தட்ஸ் அண்ட் யூஸ்லெஸ் ஐடியா. இது கொஞ்சம் டைமுக்கு இதை சொல்கிறது டெம்பரரியன்ட்டு நினைக்கிறேன், அவங்களுக்கும் ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டேன். அவங்களுக்கும் ஸ்பின் பண்ணுற நத்திங்னோ இதில் வந்து அவங்க கோடிக்கணக்கில் காசு எடுக்கிறாங்களுக்கு இதில் இப்படி செய்கிறது இது உண்டு இது உண்டு. உங்களையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எப்படின்டா, நீங்கள் வந்து இயற்கையாக உங்களோட கலரில் இருந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கக்கூட எல்லாருக்கும் ஒரு ஜோக்காக இருக்கும். எப்படி நீங்கள் முதல் கருப்பாக இருந்தீர், நீங்கள் தனியாக இவ்வளோ இருந்த பூசி வந்திருக்காளோ அப்படியாண்டுச்சு, நேரத்தில் ஃபவுண்டேஷனை போட்டு நல்லா அப்பி வந்திருக்கா அப்படியாண்டு. இப்போ ஃபவுண்டேஷன்லாம் போட்டுவிட்டு இப்படி ஒரு பாட்டிக்கு அதுக்கு போன உடனே அவங்களும் சேர்ந்து கீழ் மட்டத்துக்கு எடுக்காங்க அந்த குடி லெவலுக்கு. அது பழைய காலத்தில் அதெல்லாம் ஒரு எடுபட்டு இருந்தது, இப்போ படத்துக்கு போடுறதுக்கு அப்படி இப்படி. இப்போ இருக்கிற அந்த நடிகைகள் அதே நடிகைகள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கொஞ்சம் டாக் ஆக்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெர்மனன்ட் செய்கிறாங்க எப்படின்னு சொன்னால், இந்த பெர்மனண்ட்டில் ஏன் நீங்கள் டாக் ஆகுறீங்க, உங்களோட முகத்தில் தொடர்ச்சியாக சூரியோடையும் உங்களோட முகத்தில் பட்டுக்கொண்டு இருக்குது. நாங்கள் வாழ்கிற இடம் வந்தீங்க எப்படி எங்களுக்கு ஒரு நாளும் வின்டரில் ஃபுல்லாக சூரியன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சூரியனில் கூடுதலாக டிரெக்டாக போன உடனே எங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதில் 2 கதிர் இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்கிறேன், அதில் ABC இருக்குது. சி வந்து டேஞ்சரஸ், அது அது ஓசோன் லேயரால் பிடிச்சிடும், அதனால் உள்ளுக்கோட்டு பிரச்சனை வராது, கேன்சர் ஒன்றும் வராது. செகண்ட் திங் வந்து எங்களுக்கு எப்படின்னு சொன்னால், யூ சி இல்லை, சி இஸ் டேஞ்சரஸ் ஒன், ஓஷன் லேயர் பிளாக் பண்ணிவிட்டு பி தான் நமக்கு பிரச்சனை தான். உள்ளுக்கு போன உடனே இந்த ஸ்கின்ல வந்து என்ன செய்யும், உள்ளுக்கு போய் எங்களோட தோல் நீங்கள் அழகாக அப்படி தோல் காண்றதுக்கிட்டு காரணம் என்ன, கொலாஜன் இலாஸ்டிக் செல்ஸ் எல்லாம் லேயர்ஸ் தானே அது இருக்கிற, அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். அப்போ உங்களோட முகத்தில் நிறைய ரிங்கிள்ஸ் வர தொடங்கும், டார்க் அடுத்தது டார்க் பேச்சஸ் வரும். ஆகவே இது ஸ்டிமுலேட் பண்ண நிறைய இதை எங்களோட மெலனோசைட்ஸோட இதை செய்து அவங்க நிறைய வந்து பிளாக் டார்க்காக இருப்பாங்க. இதுதான் இதில் நடக்கிற விஷயம். இப்போ நாங்கள் அதுக்கு செய்கிற வேலை எப்படியாண்டா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஆள் வருதார் பெர்மனண்ட்டுக்குண்டா, அவர் வெளியில் இருக்கிற டெத் செல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நாங்கள் சொல்லலாம் எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்லுவோம். எக்ஸ்ஃபோலியேஷன் அந்த டெத் செல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே கலத்தி விட்டுருவோம். அது ஒவ்வொரு ஒரு நாளைக்குள்ளே செய்ய இயலாது, லேயர் பை லேயராக அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒவ்வொரு அதுக்கு பாவிக்கிறது. ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வகையான ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுக்கான ஒன்று நான் சொல்லித்தரேன், ஸ்க்ரப்பிங் செய்யுங்க முகத்துக்கு, தயவுசெய்து நீங்கள் ஒருத்தரும்
பொய்த்துறாங்க முகத்துக்கு ஸ்க்ரப் பண்ணாதவங்க ஒரு நாளும் ஸ்க்ரப்பிங் பாவிக்கா ஸ்க்ரப் வந்தவங்களோட பாடிக்கு ஃபுல்லாக பாவீங்க அதுக்கு பிரச்சனை இல்லை ஸ்க்ரப்பிங் கழுத்தில் அதில் இருந்தால் இதுக்கு ஸ்க்ரப் பண்ணோடனே நிறைய காயம் பெறும் அதில் இருக்கிற இது வந்து முகத்தில் இருக்கிற தோல் வந்து மிச்சம் மெல்லிசானது அதை ஸ்க்ரப்பிங்கால் நீங்கள் இது இந்த இதை எடுப்போம்ட்டு நினைச்சா அதில் வெளியில் இருக்கிற டெட் செல்ஸ் எடுப்போம்ன்றது ஒரு மகாமுட்டாள்தனமானது அது செய்யப்படாது மற்றது நாங்கள் இந்த ஃபீலிங்ஸில் ஒவ்வொரு வகை இருக்குது ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது அதுகளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு இந்த வைட் எடுத்த உடனே அவங்களோட ஃபேஸ் வந்து அப்போதே ஒரு ஒரு குளோ ஒன்று இருக்கும் பார்க்குறதுக்கு பளீரன் இருக்கும் மூஞ்சி பார்க்குறது மிச்சம் அழகாக இருப்பாங்க ஆம்பளை பொம்பளை பிறகு திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம் அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன செய்கிறோம் எலக்ட்ரோ ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு இருக்குது உங்களோட எலக்ட்ரோ ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் செய்கிறோம் அது எப்படி என்ன செய்யணும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இதில் போகும் இந்த முகம் முழுக்க போன உடனே எங்களோட தோல் உங்களுக்கு இருக்கிற குருதிக்கலங்கள் மற்றது நுணநீர் தொகுதி முழுதும் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணப்படும் ஆட்டோமேட்டிக் இந்த பாடி திரும்ப முகத்துக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஒர்க் பண்ண தொடங்கும் அப்போ என்ன செய்வாங்க இந்த முகம் எல்லாம் கொஞ்சம் இந்த அது அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்கிறோம் லேசர் மாதிரி ஒரு ஒரு மைல்டு லேசர் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது ஹை ஹெச்எஃப் ட்ரீட்மெண்ட்னு நாங்கள் சொல்கிறோம் அதை இதுக்கு மேலே போட்ட உடனே என்ன செய்ய முடியும் சொன்னால் இந்த க்ளோ கருப்பு இந்த இது கூட புலத்தையும் திரும்பவும் அதுவும் உண்டா செய்கிறக்குள்ள அவர் பார்க்க அவர் எவ்வளவு கருப்பான ஆளாக இருந்தாலும் அவருக்கு எப்படி என்ன செய்யணும் அவர் உள்ளுக்கு ஒரு ஒரு கலர் ஒன்று இருக்கும் அவர் மூக்கை பார்த்தீங்கன்னா வடிவாரிப்பார் அதை எடுத்த உடனே அந்த க்ளோவும் ஒரு மனிதனை அழகாக காட்டுறது எதுண்டா நீங்கள் வெள்ளையோ கருப்போ இல்லை சிலர் வெள்ளை அரிப்பாங்க பார்த்தோன்னே மூஞ்சி பார்க்கல வெரி டல் ஃபேஸ் அப்படி ஒரு ஒரு பிரைட் இல்லை அப்படி இல்லை இந்த நீங்கள் போய் பாருங்கள் யூஎஸ் அதில் இது இல்லைக்கிற டாக் கேர்ள்ஸுகளில் ஸோ பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீச்சர்ஸ் மட்டுமல்ல அவங்களோட முகம் ஒரு பல பல இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு க்ளோ இருக்கும் பார்க்குறதுக்கு சாதனமாக சொல்லுவாங்க இந்த மூக்கு மூலியமாக இருக்கும் மூக்கு மூலியமாக இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஆனால் அதில் என்ன செய்யலாமென்னா உங்களை ஒவ்வொரு ஆளுக்கும் அழகான கலர் கடவுள் படைச்சிருக்கு அந்த கலரை வெளியில் எடுத்து விடுறாங்க இது அது கூட நாங்கள் என்ன செய்கிறோம்னா சில நியூட்ரிஷனல் ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னென்னது நீங்கள் சாப்பிடணும் சில சில டேப்லெட்ஸ் எழுதிருக்கு அதுகளை என்ன செய்ய மாட்டேன் இதில் இருக்கிற ஏற்கனவே சில டேமேஜ் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் திரும்ப உண்டாக்கிறதுக்கு உதவி செய்கிறோம் மற்றது இதில் ஆக முக்கியமானது கொலாஜன் லேயர் அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது இலாஸ்டின் லேயர் ரெண்டு அதுகளை திரும்ப உண்டாக்குது ஒன்று அவங்க அவங்க எப்படியும் ஒரு 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 45 வயசுக்காரர் வந்து ஒரு 40 வயசு தோற்றம் மட்டும் அவங்களுக்கு வரும் அது பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அடுத்தது இதில் கூட இதுகளுக்கு கூட இதுகள் இவ்வளவுத்தோடையும் அந்த அந்த இந்த பேக்கிங்கோட இன்னும் ஒன்று தேவை இதை நான் போட்டுட்டேன் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு இதோட முடியலை உங்களுக்கு இப்போ என்ன செய்யும் நீங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகல சூரியனுக்குள்ளான்னு திரும்ப போகிறீங்க அப்போ தண்ணி குடிக்கிற அளவை கூட்டணும் அப்போ இதில் அந்த ஹைட்ரேட்டாக இருக்கும் உங்களோட தோல் வந்து எப்படியும் ஒரு 2.5 liters ஒரு நாளைக்கு ஆம்பளையோ பொம்பளையோ கட்டாயம் குடிக்கணும் அது ஒரு பாயிண்ட் உண்டு ஒரு ட்ரீட் அது சில அடுத்தது சலட் வந்து கொண்டு கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும் சில ட்ரெஸ்ஸிங் போடப்படாது அதுக்குள்ள அது இது போட்டு குழப்பிக்காங்க எல்லாத்தையும் சலடுன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதில் எத்தனையோ வகையான நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்காத பொருட்கள் இருக்குது இன்னும் எத்தனையோ வகையான மினரல்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதுக்கு ஸ்கின்னுக்கு விட்டமின் சி கட்டாயமாக அதுக்கு அது நாங்கள் டேப்லெட்ஸ் ஆகவோ அதுக்கு நாங்கள் ஹை டோஸ் டெஸ்ட் தான் நாங்கள் பாவிப்போம் அதுக்கு சில சீரங்கள் நாங்கள் இந்த தோலை எடுத்தால் மட்டும்தான் வெளியில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விட்டமின் சி சீரத்தை முகத்துக்கு வாங்கி போட்டிங்களேன்னா அது யூஸ்லெஸ் நிலையத்தில் நல்ல ஒரிஜினல் 8,000-10,000 வரையும் போகுது பிராண்ட் அட்வான்ஸ் அதை வாங்கி மூஞ்சி பூசுறதுல ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்க மாட்டோம் இதை நாங்கள் செஞ்ச உடனே இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த பேப்பர் மாதிரி வரும் இந்த முகம் எப்படி நீங்கள் போடுறது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுப்பார் அவர் ஆகவே இதுக்குள்ளே இந்த இதை நாங்கள் பீலிங் செஞ்சது பிறகு இதுகளை சொல்லி நைட்டுக்கு இதை இதை அப்ளை பண்ணுங்க நைட்டுக்கு என்னென்னத்தை போடுங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா அவங்களோட தோலுக்கு ஏற்ற மாதிரி சிலர் ஒயிலி ஃபேஸ் சென்சிட்டிவாக இருக்கும் மருது ட்ரை ஸ்கின் இல்லை ஸ்டாண்டர்டானது ஒவ்வொரு வகையான மிக்ஸ் டைப் அப்படி இருக்கும் அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அதுக்கு இப்போ சாதனமாக நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வைட்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பீலிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதே போல் இப்போ நாங்கள் பார்க்குறோம் நிறைய மாற்றங்கள் செய்ய வேணும்னா இப்போ வந்து அந்த லிப்ஸை கூட மாற்றுறாங்க இல்லையா டாக்டர் இப்போ வந்து சிலரை பார்த்தா அந்த லிப்ஸ் வந்து சுருக்கமாக இருக்குது சின்னதாக இருக்குது ஆனால் இப்போ வந்து இம்போஸ்ட் ஆகிய மாதிரியாக லிப்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிதாக பார்க்குற மாதிரியாக எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எங்களுடைய நாட்டிலையும் செய்கிறாங்களா டாக்டர் அதுக்கு அதுக்கு அது நான் செய்கிறேன் ஆனால் இங்கே நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு மெனக்கிறது குறைச்சல் இப்போ 102 தான் இது அநேகமாக நாட்கள் வருவாங்க இந்த முகம் பிரச்சனை அடுத்து ஹேர் லாஸில் வருவாங்க நிறைய பேர் ஒரு நேரம் நான் உங்களுக்கு இந்த ஹேர் லாஸை பற்றி லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லணும் சும்மா பொய்க்கு அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் போட தேவையில்லை இன்றைக்கி வேர்ல்ட்
உடலில் இருக்கிற பிஆர்பி ட்ரீட்மெண்ட். இந்த பிஆர்பின்றது எப்படின்னா உங்கள் பிளட்லேருந்து நாங்கள் எடுக்கிற ஒரு இது உண்டு. அதை நாங்கள் பிஆர்பி எடுத்து இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிட மாட்டோம். இந்த நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி இதுக்கு அது வந்து பெருசாக வரும். அது இயற்கையானது. இன்னும் ஒன்று இருக்குது, இந்த செயற்கையான டக்குன்னு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ இதுலேருந்து வெளியில் போகணுமெண்டா நாங்கள் இதில் என்ன செய்ய முடியும் சொன்னால் அதுக்கு ஃபிலர்ஸ் சென்டர் இருக்குது. ஃபிலர்ஸை வந்து இதில் இன்ஜெக்ட் பண்ணும். ஃபிலர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் சரியான ஆக்கள்கிட்ட கொண்டே கொடுங்க. இல்லாட்டி இந்த பக்கத்தில் உதவிட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதில் கொஞ்சம் பணிஞ்சு இருக்கும், இல்லாட்டி ஆக பெருசாக உள்ளதும் பின்னாமல் உப்பினமே இருக்கும். மற்ற இதுகளை கூட ஆக முக்கியம் நான் சொல்கிறேன். இதில் இந்த டைம் முடிகிறதுக்கு முதல் மூன்று பொருட்கள் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, நீங்கள் இந்த ஃபேஸை வந்து சோப் போட்டு இவ்வளோ நாங்கள் செஞ்சு தந்தது பிறகு போய் சோப்பை போட்டிங்க, எங்களோட பிஹெச் வந்து அசிடிக் லெவல் ஸ்கின்ற. நீங்கள் வந்து சோப்பை போட்டீங்கன்னா சோப் வந்து அல்கலைன் லெவல் 8 இருக்கும். இது 5.6 உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் எப்போயும் ஃபேஸ் வாஷ் வந்து பாவிக்கிறோம். உங்களுக்கு பொருத்தமானது டெய்லி காலையிலையும் பின்னரும் ரெண்டு போடுங்க, கணக்கு போடப்படா. இல்லாட்டி இருக்கிற இந்த உங்களோட இதெல்லாம் ஒயிலெல்லாம் போயிடும் அடிக்கடி போடுறதால. அது ஃபஸ்ட் திங். செகண்ட், ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயம் பாவிங்க நம்ம நாட்டுக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒயிலி ஃபேஸ் இருந்தாலும் பாவிக்கணும். அது செகண்ட். இப்போ எங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நான் கொடுக்குற எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அந்த நீங்கள் சொல்கிற ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் உரிய சாமான் இதுதான். அது ஒரு நாளைக்கு ஒரு 6 ஆலும் நீங்கள் மாய்ஸ்சரைசர்ஸ் போடணும் மூஞ்சிக்கு. மற்றது சன்ஸ்க்ரீன், தி பெஸ்ட் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணட்டும். எல்லாத்துக்கு மேலே டாப் அப் தான் போடணும் சன்ஸ்க்ரீன். நீங்கள் ஒரு மேக்கப் ஒன்று போட்டாலும் அதுக்கு மேலால் போட வேண்டியது சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீனில் நல்லதுண்டு, ஒரு 30 மேலே எரிக்கணும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை ஒரு 55 தான் என்ன நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் என்ன செய்யும்னா சூரிய ஒளி இப்படி வந்து பட்டால் இப்படி கண்ணாடியை நீங்கள் பிடிச்சா எப்படி இப்படி தெரிச்சு போகுதோ அதே வேலையை இந்த சன்ஸ்க்ரீன் செஞ்சிடும். அப்போ உங்களுக்கு உள்ளுக்கு போய் உங்களோட தோல் டேமேஜ் ஆக மாட்டேன். மற்றது நீங்கள் வெளியில் போகிற இல்லைன்ற ஒரு குடையை பிடிக்கிறதோ அந்த முகத்தை இப்போ வந்து ஒட்டுக்கு மேலாட்டி ஒரு பெரிய மாஸ்கை போட்டுக்கிற அல்லது சன் இது மாதிரி தான். ஆனால் மற்ற நினச்சிக்கப்பட நான் ரூமுக்குள்ளே இருக்கேன், உங்களோட ஜன்னலுக்குள்ளே வரதும் உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணலாம். ஆகவே அதையும் நீங்கள் செய்து கொண்டு இல்லைண்டா இதனால. மற்றது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதால ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். எல்லோரும் நான் நம்ம குல்டா தேனை பற்றி நான் சொன்னேன். இப்போ எல்லோரும் என்ன செய்கிறேன்னு எடுக்கிற அந்த டேப்லெட் இருக்குது, அது அது என்ன மாதிரி ஐயா சும்மா காசை கொண்டு வீணாக்காது, அது வேலை செய்யாது, 100% வேலை செய்யாது. அதில் அதில் ஒரு எஃபெக்டும் இல்லை, நத்திங். இன்னும் மட்டும் சோப்பு இருக்குது. நீங்கள் சோப்பை போட்டு என்ன செய்கிறீங்க, விடிய விடிய போட்டால் இருக்கீங்க, அதில் போட்டுங்க கழுவின வண்ண வீட்டு அவன் இதுக்கு உங்களுக்கு 4500 உள்டா தேன் சோப் பண்ணால் நீங்கள் இதை வாங்குற ஐயோ பாவம். அடுத்தது க்ரீம். க்ரீம்னாக்குள்ள உள்ளுக்கு போகவே மாட்டாது குல்டா தேன் எப்படியுமே. ஏன் போக மாட்டான்டா, எங்கள்கிட்ட ஸ்கின் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான், எந்த பொருளையும் உள்ளுக்கு போகவிடாது. நாங்கள் வந்து ஃபேஸை வந்து உங்களுக்கு இதில் பீலிங் செஞ்சோடனே அந்த ப்ரொடெக்ஷனை நாங்கள் கலட்டி விட்றோம். ஆகவே நாங்கள் போடுறது இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் சிலதுகள் ஆட் பண்ணுவோம். சில நீங்கள் என்ன சொன்ன மாதிரி விட்டமின் சி சீரம், மெட்ட ஹைட்ரோனிக் ஆசிட்ஸ், வேறு விட்டமின்ஸ்கள் சிலதுகளை நாங்கள் இது கூட போடுவோம். நாங்கள் மிஷின்ஸில் ஒர்க் பண்ணக்குள்ள அவங்களுக்கு தேவைப்பட்டது அது உள்ளுக்கு உறிஞ்சி அப்படியே எடுப்பார், அந்த அந்த கலரை கொடுக்கும். ஆகவே இதில் நான் நினைக்கிற நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். புது வருஷத்துக்கு நான் தந்த ஒரு போனஸ் ஆகுது. நிறைய பேர் திருமணமாக வேணும் என்ற கனவோடு இருப்பாங்க டாக்டர். அந்த நிறத்தாலே சில வேலைகளில் வந்து திருமணங்கள் பின்னுக்கு பின்னுக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் வந்து டாக்டர் நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த 2023 பிறகாவது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது வெள்ளை நிறத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். அதிலும் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம், விஷேட தேர்ச்சி பெற்ற வைத்தியர்களை வந்து நீங்கள் நாட வேணும். அப்படி நாடி நீங்கள் அந்த சிகிச்சை முறைகளை செய்கிறது தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். டாக்டர் தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் அறிய தருகிறோம். 0718476898 மீண்டும் அந்த இலக்கம் 0718476898 0718476898 என்கின்ற இலக்கத்தினுடாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களோட சருமம் சம்பந்தமாகவே இல்லாவற்றில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகத்துக்கான கேள்வினை அந்த பதிலினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினமங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் விஷேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜீத் அவர்களுக்கு இந்த வேளையில் நேத்ரா அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி டாக்டர்.